அனைவருக்கும் லாலட் தமிழ் சேனலின் அன்பான வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிஆர்பிசியில் பிரிவு 116லிருந்து 121 வரைக்கும் குற்றவியல் விசாரணை முறை சட்டம் 1973 அத்தியாயம் 8. இதனுடைய பெயர் அமைதி பேணுவதற்கும் நன்னடத்தைக்குமான பிணையம். ஆங்கிலத்தில் செக்யூரிட்டி ஃபார் கீப்பிங் த பீஸ் அண்ட் ஃபார் குட் பிஹேவியர். செக்ஷன் 106லேருந்து 124 வரைக்கும் இந்த 8th சாப்டரில் இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிரிவு 116லேருந்து 121 வரைக்கும். முதல்ல பிரிவு 116, இன்குவைரி ஆஸ் டு ட்ரூத் ஆஃப் இன்ஃபர்மேஷன், தகவல் உண்மையானதா என்பதை விசாரணை செய்தல். ஸோ இந்த சாப்டரில் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம், ஒரு நபர் ஏன்னு வச்சுப்போம், அந்த நபர் வந்து ஒரு குற்றம் செய்ய போகிறார் அப்படின்னு தகவல் கிடைக்குது. தகவல் கிடைச்ச உடனே மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஒரு உத்தரவிடுவார்கள், நீங்கள் அமைதி காக்க வேண்டும் அல்லது நன்னடத்தையோடு இருக்க வேண்டும், அதற்கு நீங்கள் இத்தனை பிணையாளர் வேணும், இவ்வளவு தொகை கட்ட வேண்டும், இந்த உத்தரவை நான் ஏன் உங்களுக்கு இடக்கூடாது அப்படின்னு கேட்டு ஒரு உத்தரவு ஃபஸ்ட்டு போகும். ஸோ எடுத்த உடனே நீங்கள் வந்து எனக்கு எக்ஸிபிட் ஜாமீன் கொடுங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. இந்த ஜாமீனை நீங்கள் கொடுக்க சொல்லி நான் ஏன் கேட்கக்கூடாதுன்னு நடுவர் ஒரு உத்தரவிடுவார். அந்த உத்தரவு எழுத்துல இருக்கணும், அப்புறம் இன்னும் நிறைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு, அது 111 சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 111 படி ஒரு நபருக்கு உத்தரவு போகுது அப்படின்னா அவர் நடுவர் முன் வருவார். அல்லது 112 ஆல்ரெடி அவங்க நீதிமன்றத்தில் இருந்தாங்கன்னா என்ன ப்ரொசீஜர்ன்றது 112 சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்பையும் அவங்க ஒரு நடுவர் முன்னாடி அவங்க முன்னிலை ஆகியிருப்பாங்க. அல்லது 113 படி அழைப்பானையோ அல்லது பிடிக்கட்டலையோ அவங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கும், அதன் மூலமாக அவங்க வருவாங்க அல்லது கொண்டு வரப்படுவார்கள். ஸோ இந்த 3 பிரிவின்படி சந்தேகிக்கப்படும் நபர், அவர் ஏதோ ஒரு குற்றம் செய்ய போறாருன்ற அந்த நபர் வந்து ஒரு தகவல் கிடைச்சது பேர்ல தான் இந்த உத்தரவு கொடுக்கப்படுது. அப்போ இவங்க நடுவர் மடி வந்ததுக்கு அப்புறம் அந்த தகவல் உண்மையா பொய்யான்றது தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக சாட்சியம் எடுப்பதற்காக விசாரணையை மேற்கொள்ள வேண்டும். இதுதான் இங்கே ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சாட்சியம் எடுக்கிறதுக்கு விசாரணை செய்யணும்னு சொல்லிட்டாங்க, இதுக்கு பிடிக்கட்டளை வழக்குப்படி இருக்கிற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணுமா அல்லது அழைப்பானை வழக்கில் இருக்கிற ப்ரொசீஜரா? அதுக்கு தான் ரெண்டாவதுல சொல்லியிருக்காங்க, அழைப்பானை வழக்கு எப்படி விசாரிக்கப்படுமோ முடிந்த மட்டிலும் ப்ராக்டிக்கபிளாக அதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய விஷயங்களை இங்கேயும் நீங்கள் வந்து பின்பற்றலாம். ஸோ அதை விசாரணை எடுக்க சாட்சியம் பதிவு செய்வதற்கு அழைப்பானை வழக்கில் என்ன ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்களோ அதை இங்கே ஃபாலோ பண்ணலாம். மூன்றாவது உட்பிரிவில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த உட்பிரிவு 1 இதன்படி அவர் நடுவர் முன்னாடி அந்த நபர் வந்துடுறாரு. ஸோ எந்த நபர் வந்து குற்றம் செய்கிறதா இருக்காரோ அந்த நபருக்கு அவர் நீதிமன்றத்தின் முன் வந்துடுறாரு. ஒருவேளை நீதிமன்றத்திற்கு வந்ததற்கு பின்னர் அவர் அமைதி குலைவை அல்லது பொது அமைதிக்கு பங்கத்தை அல்லது வேறு ஏதேனும் குற்றத்தை செய்வதாக மொத்தத்தில் பொது பாதுகாப்புக்கு, ஸோ பொது பாதுகாப்பு இல்லாமல் அவர் செஞ்சிடுவார்னு தோன்றும் போது அப்போ அந்த நடுவர் என்ன செய்யலான்னா, எந்த நபருக்கு 111 படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கோ அந்த நபர் அந்த விசாரணை முடியும் வரையும் அமைதி காக்க வேண்டும் அல்லது நன்னடத்தையோடு இருந்து வர வேண்டும் என்று சொல்லி பிணையம் ஜாமீன் கேட்கலாம். அது பிணையாளர்களுடனாக இருக்கலாம், இல்லை ஷியூரிட்டி இல்லாமலும் இருக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் தற்செயலாக இதை கொடுக்குறாங்க. இந்த ப்ரொசீடிங்கே வந்து பார்த்திங்கன்னா கிடைச்ச தகவல் உண்மையா இல்லையான்றது விசாரிக்கிறதுக்கு இருக்குது. இதில் மூன்றாவதுல இந்த விசாரணை முடிகிற வரைக்கும் அவர் அமைதி குலைவையோ இல்லை ஃபர்தராக எந்த ஒரு விஷயத்தையும் குற்றத்தையும் செஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு பிணையத்தை நீதிமன்றம் கேட்கலாம். அந்த பிணையம் அது அவர் எக்ஸிக்யூட் பண்ணுற வரைக்குமோ சரி, இல்லை நான் அதை தரமாட்டேன்னு மறுத்தாலோ இந்த விசாரணை முடியும் வரை அவரை காவலில் வைக்கலாம். ஸோ இதுதான் இங்கே விஷயம். ஒன்று, அவர் எக்ஸிக்யூட் பண்ணி தர வரைக்கும் அன்டில்னு சொல்லியிருக்காங்க, அது அவர் தர வரைக்கும் அவரை காவலில் வைக்கலாம். அல்லது அவர் தரமாட்டேன் என்று மறுத்தால் அந்த விசாரணை முடியும் வரை அவரை காவலில் வைக்கலாம். அடுத்து இந்த உட்பிரிவு 3 பார்த்தீங்கன்னா 2 வரம்புரை கொடுத்துருக்காங்க. முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, பிரிவு 108, 109, 110 இதன் கீழே ஒரு நபர் மேலே நடவடிக்கை எடுக்கலைன்னா அவங்கள்ட்ட மேலே சொன்ன மாதிரி விசாரணை சமயத்தில் அவங்க ஏதேனும் அமைதி குலைவோ குற்றமோ செய்ய போகிறாங்கன்றதுக்காக பிணையம் கேட்கலான்னு சொன்னாங்க இல்லையா,
இந்த மூணு பிரிவின் கீழே அவங்களை கமிட் பண்ணியிருக்கும் போது இவங்களுக்கு இந்த நன்னடத்தைக்காக பிணையம் கொடுங்கன்னு கேட்கலாமே தவிர மற்றவங்கள்ட்ட இந்த கட்டளை வந்து பிறப்பிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த மூன்றுமே கொஞ்சம் சீரியஸ் நேச்சர் அஃபென்ஸ். இப்போ 108 பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யக்கூடிய குற்றங்கள், 109 வந்து காக்னிசபிள் அஃபென்ஸ் அவங்க செய்ய போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சிருக்கும், அல்ல 110 வந்து அவங்க ஹேபிச்சுவல் அஃபெண்டரா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சீரியஸ் நேச்சர் கேஸில் கமிட் பண்ணியிருந்தால் அவங்க கிட்ட விசாரணை நடைபெறும் போது அவங்க அமைதி காக்கணும், நன்னடத்தையோடு இருக்கணும்னு சொல்லி பிணையம் கேட்கலாமே தவிர மற்றவங்கள்ட்ட கேட்கக்கூடாது. அடுத்து பியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது ஃபர்ஸ்ட் செக்ஷன் 111 படி தான் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படும். அந்த உத்தரவில் தான் அவங்க பெயர், கிடைத்த தகவல், அவங்க எவ்வளவு பிணைக்கு அமௌண்ட் எவ்வளோ கட்டணும், பிணையாளர்கள் எத்தனை பேர் கொடுக்கணுன்றதெல்லாம் வந்து அதில் இருக்கும். ஸோ அந்த 111 யாருக்கு உத்தரவு பிறப்பித்தாங்களோ அந்த நபர் இந்த இடத்துல விசாரணைக்கு மறுபடியும் இன்னொரு பிணையம் அவங்க கேட்குறாங்க இல்லையா, அப்போது அதில் சொல்லியிருக்கக்கூடிய நிபந்தனை, தொகை, பிணையாளர்களுடைய எண்ணிக்கை ஏதாவது இருக்குது, தரம் வகை ஏதாவது இருக்குது அப்படின்னாலோ, அல்ல பண வரம்பு இவ்வளோ இதுக்கு மேலே அவங்களுக்கு உத்தரவிடக்கூடாதுன்னு இருக்கும்போது அந்த 111 சொன்னதை தவிர அதிகம் இதில் வந்து அவங்க கேட்கக்கூடாது, பிணையமாக அவங்க செலுத்த சொல்லி கேட்கக்கூடாது. அடுத்து உட்பிரிவு 4. இப்போ ஒரு நபர் வழக்கமான குற்றவாளியாக இருக்கிறார், அல்லது சமுதாயத்திற்கு அபாயம் தரக்கூடிய நபர், மிகவும் வெறித்தனமானவர், ஆபத்தானவர் அப்படின்னு இருக்கும்போது அப்படி அந்த விஷயம் உண்மைதானா, அதை நிரூபிக்கிறதுக்கு தானே இந்த செக்ஷன்ல அவங்க விசாரணையை எடுக்கிறாங்க. ஸோ அதை நிரூபிக்கும் போது அவர் தான் அப்படிப்பட்டவர் இல்லைன்னு நிரூபிக்கணும், இல்லை அவர் அப்படிதான் ஒரு நபர் நிரூபிக்கணும்னா சமுதாயத்தில் அவருடைய பொது மதிப்பீடு என்ன அப்படின்றத சாட்சியமா கொடுக்கலாம். ஸோ ஜென்ரல் ரெப்யூட்டேஷன் இந்த சொசைட்டியில் அவருக்கு எப்படி இருக்கு அப்படின்றத அவங்க இந்த இடத்துல சாட்சியமா கொடுக்கலாம், அல்லது வேறு வகையிலும் கூட அவங்க நிரூபிக்கலாம்னு சொல்றாங்க. வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவோட முழு பதிவு உங்களுக்கு வேணும்னா நீங்க tnpscspar.com அப்படின்ற வெப்சைட்ல போயிட்டு லாலிட் தமிழ் அப்படின்ற ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1000 ரூபீஸ் சார்ஜஸ் ஆகும். நீங்கள் 1000 ரூபீஸ் நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வருட மெம்பர்ஷிப் வந்து கிடைக்கும். அண்ட் தென் உங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு பாஸ்வேர்டு அனுப்புவோம். அது மூலமாக வந்து நீங்கள் எங்கள் வெப்சைட்டில் போயிட்டு இந்த லாலிட் தொடர்பான அனைத்து வீடியோக்களும் உங்களால் முழுமையாக பெற முடியும். ஸோ இந்த ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தொகை மாதிரி தான் இருக்கும். ஆனால் வருடத்திற்கு உங்களுக்கு 1000 ரூபான் போது ஒரு மாதத்துக்கு நீங்கள் 85 ரூபா தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ வாரத்துக்கு உங்களுக்கு 3 வீடியோக்கள் கிடைக்கும். இது மூலமாக வந்து நீங்கள் சட்டத்தை வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கலாம், முழுமையாக தெரிஞ்சு பயனடையலாம். இந்த வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் வந்து சட்டத்தை வந்து எளிதாக கற்றுக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். இங்கே இருக்க நம்ம ஃபேஸ்புக் ஐடியை வந்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் விடுங்க. எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோ நான் மீண்டும் ஒரு புது விஷயம் சந்திக்கிறேன். நன்றி.